நான் அரசியல் செய்யவில்லை, நிர்வாகத்தையே முன்னெடுக்கின்றேன். எனவே மலையகத்தில் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொது செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன் போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ளார். அடுத்த 10 வருஷம் த டெக்கேட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அதுக்காண்டி தனியார் அமைச்சையும் உருவாக்கியிருக்காரு. ஆனால் உங்ககிட்ட இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையும் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோதான் நாங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாக்கி தரணும். இன்னைக்கு அதான் நம்மள்கிட்ட இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணிட்டு இருந்தால் நாளைக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கும், ஆனால் வேலை இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. அதனால நாங்கள் பிரஜாசக்தி மூலியமாக நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் வில்லேஜ் உருவாக்கலான்னு பார்க்குறோம். இப்போ நூரேலியாவை பொறுத்த வரைக்கும் கொத்மலா அம்பேகமோ நூரேலியா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஏனைய மாவட்டங்கள்லையும் இந்த இண்டஸ்ட்ரியல் வில்லேஜை கொண்டு வர பார்த்துட்டு இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியல் வில்லேஜை கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர முடியும், டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். ஸோ மெயினாக டிவிடிசி, அது மட்டும் இல்லாமல் வொக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது, அது மூலியமாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல் முக்கியத்துவம் தருவோம். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னா, உங்களுக்கு வந்து எந்த மினிஸ்டரை தெரியும், உங்களுக்கு வந்து இவர் தெரியுமா அவரை தெரியுமா ரெக்கமெண்டேஷன், அப்படி தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கே தவிர உங்களோட குவாலிஃபிகேஷனும் உங்களோட ஸ்கில்ஸுக்கும் வேலை கிடைச்சது இல்லை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் டிவிடிசியில், நான் இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், டிவிடிசியில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ட்ராப் அவுட் பண்ண பண்ண அது வந்து உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையாக முடியும். ட்ராப் அவுட் பண்ணாமல் எனக்கு புரியுது உங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் இருக்கலாம், ஒரு வேலை குடும்ப கஷ்டங்கள் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் எப்படியாச்சும் நீங்கள் பல்ல கடிச்சு சமாளித்து நீங்கள் இந்த கோர்ஸை முடித்தா ஒரு எதிர்காலம் இருக்குன்னு எங்களால் அந்த நம்பிக்கை உருவாக்கி தர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா டிவிடிசிக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையும் பண்ணி தந்திருக்காங்க, அது கட்டாயம் நன்றி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நாங்கள் வந்து வெளி விவகார அமைச்சரை பார்த்துருந்தோம், அவற்றையும் நாங்கள் ஒரு கோரிக்கைகள் சில வச்சுருந்தோம். டிவிடிசியை பற்றி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாதிரி இந்த கண்டி மற்றும் பதுல்லையில் ஒரு சென்டர் ஒன்று கொண்டாடணும்னு. ஏன்னா உண்மைக்கும் சொல்லி ஆகணும், பதுல்லையில் இது வரைக்கும் ஒரு தமிழ் மீடியம் சென்டர் இல்லை வொக்கேஷனல் ட்ரைனிங்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட நீட்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அடையாளப்படுத்தி அதை நம்ம கட்டாயம் பூர்த்தி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நான் வந்து ஏற்கனவே தெரியவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நான் இங்கே அரசியல் செய்ய வரல, நான் வந்து இங்கே நிர்வாகம் செய்ய தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னதை ஒன்றுன்னா செஞ்சு முடிச்சுதான் இருக்கேன். 1000 ரூபான்னு சொன்னால் 1000 ரூபாவை எடுத்து தந்திருக்கோம். இதுலேயும் சில பேர் சொல்கிறாங்க தொழிலாளிகளோட நலன் கருதி இருக்க சரத்துக்கள் எல்லாம் அழிக்கப்படுவேன். முத வேலை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கூட்டை போந்தோன்னு 187 வருஷமாக இல்லையே, வெறும் ஒரு 20-30 வருஷமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னால் தோட்டத்தில் தொழிலாளர்கள் வரலையே, நம்ம வந்து ஒரு தொழிற்சங்கமாக சந்தா வாங்கிட்டு இருக்கோம், சந்தா வாங்கும் போது தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்படி முடியலைன்னா தொழிற்சங்கத்தை மூடிட்டு போய் உட்கார். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கணும்னா அது வந்து முட்டாள் தரும். இங்கே இருக்க இளைஞர்கள் கிட்டேயும் அதான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து தீமையே யோசிச்சுட்டு இருந்தால் ஒவ்வொரு தீர்வையும் ஒரு பிரச்சனையை காணதான் தோணுமே தவிர அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு தெரியாது. இதான் நம்ம பார்த்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த நூரில மாவட்டத்தில் வர பல்கலைக்கழகம் அது சம்மந்தமாகவும் பேசியிருக்கோம். இப்போ இந்த டிவிடிசி இந்த விசிட் முடித்தோன்னே அமைச்சரை கூட்டிகிட்டு நாங்கள் நேராக போகிறோம் இந்த பல்கலைக்கழகம் ரொசிட்டா ஃபார்ம் அந்த இடத்த பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதுவரைக்கும் தந்திருக்க தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தந்திருக்க விஷயங்கள் அனைத்தையும் வெறும் 1 வருஷ காலத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிருக்கோம். அதை நான் பெருமையாக தான் பார்க்குறேன் யார் என்ன சொன்னாலும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நான் வந்து கடைசியில் உங்களுக்கு தான் நான் பதில் சொல்லி ஆகணுமே தவிர போகிற வாரவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா கட்டாயம் எனக்கு என்னால் இந்த மலையகத்தை மாற்ற முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கீங்க, சில பேர் மாஸ்க் இப்படி கீழே போட்டிருக்கீங்க, அதை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம், நான் பேசுகிறது தான் கழுத்திருக்கேன். ஸோ இளைஞர்கள்லாம் நீங்கள் இங்கே இருக்கும்போது, இளைஞர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் இங்கே இருக்கும்போது உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லியாகணும். நம்மளோட கல்வி ஸ்டாண்டர்ட், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் சரியான ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது, அதான் உண்மை. அதுக்கு காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இல்லை, பெற்றோர்கள் இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஸ்கூல்ஸுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி பத்தாது. இன்றைக்கி நீங்கள் நூரேலியா மாவட்டத்தில் இருக்க ப்ரைமரி ஸ்கூல்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோசமான நிலைமையில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்கூல் எடுக்காமீங்க, எல்லா 2 கிளாஸ் வந்து 1 ரூம்குள்ளார படிச்சுட்டு இருக்காங்க.
இது வந்து இப்படியே போயிட்டு இருக்க முடியாது. இதுலயும் சில பேர் சொல்ல இல்ல நீங்க தானே நான் 80 வருஷமா இருக்கீங்க நீங்க இதை பூர்த்தி செய்யலன்னு சில பேர் ஒரு கேள்வி கேட்கலாம். இங்க இருக்க இளைஞர்களுக்கு சில பேருக்கு வரலாறு தெரியாது, அதனால கட்டாயம் அந்த கேள்வியை கேட்கலாம். ஆனா உங்கள்ட்ட தெளிவா நான் இன்னைக்கு சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் ஈதோக்கா பொறுத்த வரைக்கும் அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணி தந்திருக்கோம். ஏன்னா ஒரு காலத்துல பிரஜா உரிமை இல்லாத மக்களுக்கு நாங்க போய் பட்டும் பாலும் தந்தா என்ன பண்ணுவோம், ஏத்துக்க மாட்டோம். இதான் உண்மை. ஸோ அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்க நிலைமையில நம்ம வந்து நம்மளோட கல்வித்தரத்தை உயர்த்தி ஆகணும். அதையும் படிப்படியாக தான் செய்ய முடியுமே தவிர உடனே செய்ய முடியாது. ஆனால் அதை நம்ம படிப்படியாக மாற்றணும்னா முத வேலை நம்ம கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி ஆகணும். அது கட்டாயம் இங்கே இங்கே உட்காந்துருக்க இளைஞர்கள் மேலே எனக்கு அதிகமான அளவு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எல்லாம் அழகாக சிரிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கட்டாயம் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தை வந்து குறை சொல்கிறதுக்கு 1008 பேர் இருக்கலாம், ஆனால் கடைசியில் இந்த அரசாங்கம் நீங்கள் வந்து ரெண்டு வெவ்வேறு அரசாங்கத்தை பார்த்துருக்கீங்க. இந்த அரசாங்கத்தையும் பார்த்துருக்கீங்க, இதுக்கு முன்னால் இருக்க அரசாங்கத்தையும் பார்த்துருக்கீங்க. முன்னால் இருக்க அரசாங்கம் இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் இந்நேரம் இந்த கோவிட் வந்து வரும்போது சொல்லியிருப்பாங்க, இல்லை என் அப்பா என்கிட்ட சொன்னார் கோவிட் வருவோம், ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலன்னு. அந்த மாதிரி நிலைமைக்கு தான் வந்திருக்கும். ஆனால் நம்ம அதையும் தாண்டி இன்றைக்கி கட்டுப்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி வேக்சின்ஸ் எல்லாருக்கும் தந்துட்டுருக்காங்க, வேக்சினேஷன் ட்ரைவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த மக்கள்கிட்ட அரசாங்க சார்பில் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், என்னென்னா நீங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா பொறுமையாக இருந்திருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இப்போ தான் நாடை திருப்பி கட்டி எழுப்புற நேரம் வந்திருக்கு. இப்போ இந்த வீடு திட்டம் கூட உங்களுக்கு தெரியும், இந்தியா அரசாங்கம் மூலியமாக நம்மளுக்கு வந்த 14,000 வீடுகள். இந்த 14,000 வீடுகள் கூட நாங்கள் இப்போ நிறையா பேர் வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க என் மேலே, இந்த வீடுகள் இன்னும் ஆரம்பிக்கலைன்னு. ஆரம்பிக்கல, காரணம் என்னன்னா அறகுறையாக இருக்க வீடுகளை நான் முடிச்சிட்ருக்கேன். என்னோட பிரச்சனை என்னன்னா என் அப்பாக்கு இருந்த அதே பிரச்சனை தான், விளம்பரம் செய்ய தெரியல, அதான் பிரச்சனை. ஸோ எனிவே நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். ஏன்னா கடைசியில் மக்கள் நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க நம்மளோட எதிர்காலம் எப்படின்னு. நான் வரும்போது ஒரு வாக்குறுதி தந்தேன், கட்டாயம் மலையகத்தை மாற்றி காமிப்பேன், எனக்கு அதே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என் மேலே அந்த நம்பிக்கை வச்சுருந்தா போதும்.